அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேஸ்திரி பேசுறேன். இன்னைக்கு நாம என்ன தலை பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, தினம் ஒரு குழி வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற குழி எண் 217. இந்த 217 குழிக்கு வந்து நாம வந்து 1742 சதுரடி உள்ள அளவுல ஒரு வீடு கட்டணும்னா இது வந்து 217 குழிக்கு கட்டுப்பட்டது. இப்ப வந்து இந்த 217 குழிக்கு எத்தனை சதுரடி வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1740 1744 சதுரடி வரைக்கும் நீங்க வீடு அமைச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து 217 குழிவுடைய வீடு. இந்த குழிக்கு கர்ப்பம் ஒண்ணு வர்றதுனால இந்த மனைக்கு வந்து கருடன் மனை அப்படின்னு பேரு. இந்த கருடன் மனைக்கு உதாரணமான மனை அளவுகளை வந்து ஒரு 4 அளவுகள் நான் காட்டுறேன். நீங்க வந்து மீதி இதே மாதிரி வந்து நீங்க செட் பண்ணிக்கீங்க. இப்ப வந்து இதுல வந்து ஒரு தொட்டி கட்டு வீடு கட்டும் போது ஒரு சதுரத்துக்கு சதுரமான அமைப்பு இருந்ததுன்னா அது வந்து நல்லா இருக்கும். அதுக்கு வந்து இந்த குழி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்ல அளவுகளை தரும். இப்ப உதாரணமான மனை அளவுகளை பார்ப்போம். 34 அடி 10 அங்குலத்துக்கு 50 அடி வச்சு பெருக்கினீங்கன்னா 1742 சதுரடிகள் கிடைக்கும். அதே மாதிரி 38 அடி 9 அங்குலம், இது வந்து 39க்கு சேரும், 45 அடி இத பெருக்கினீங்கன்னா 1742 சதுரடி, இதுவும் வந்து 217 குழி கட்டுப்பட்டதுதான். 33 அடி 4 அங்குலத்துக்கு 52 அடி 3 அங்குலம், இதுவும் 1742 சதுரடி. 32 அடி 3 அங்குலத்துக்கு 54 அடி, இதுவும் 1742 சதுரடி. இது மாதிரி நீங்க வந்து 1742 சதுரடிக்கு உள்ள நீங்க வந்து எப்படி வேணாலும் மனை அமைச்சுக்கலாம். ஆனா நீங்க அமைக்கக்கூடிய அளவு, உள்ளளவு, வெளியளவு எல்லாமே மனையடி சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்ட அளவா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. இப்ப வந்து நாம வந்து பூசி முடிச்சோன்னா நமக்கு இந்த அளவு வேணும். அதனால செங்கல் அளவு எவ்வளவு வேணுங்கிறத வந்து நான் சைட்ல கொடுத்துருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அளவுல இருந்து 1.5 இன்ச் குறைச்சு நம்ம வச்சோம்னா பூசி எடுக்கும் போது கரெக்டா நமக்கு அந்த அளவு வந்துடும். ஆனா நம்ம ஒரே சைட்ல வந்து நீங்க வந்து 1-3 இன்ச் குறைச்சு வச்சிடக்கூடாது. அது வந்து அளவு தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால ஒவ்வொரு சைடும் 1.5 இன்ச் குறைச்சு வச்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த குழியன் 217 குண்டான மனை பொருத்தங்கள் என்னன்னு பாத்துருவான். இதுக்கு வந்து கர்ப்பம் வந்து 1 வருது, 4 வகை ஜாதிகளும் பொருந்தும் போட்டிருக்கு, ஆதாயம் 8, சுப சந்தோஷம் உண்டாகும் போட்டிருக்கு, விரயம் 3, குடும்பம் மிகுந்த சுபமாக இருக்கும் அப்படின்னு இருக்கு, யோனி வந்து சிம்ம யோனி, போக பாக்கியம் செல்வம் உண்டு அப்படின்னு இருக்கு, வாரம் மட்டும் சனிவாரம், இந்த சனிவாரங்கிறது வந்து மத்திம பலனை கொடுக்கும் அப்படின்னு இருக்கும், திதி வந்து திரையோதசி, கல்வி முதலிய சம்பத்து உண்டாகும் அப்படின்னு இருக்கும், நட்சத்திரம் வந்து பூசம், புத்திர விருத்தி சுபவிருத்தி உண்டு இருக்கு, லக்னம் வந்து துலா லக்னம், போக பாக்கியம் செல்வம் உண்டு இருக்கு, அம்சம் வந்து தானிய அம்சம், நன்மை முதலிய சுபகரம் உண்டாகும் இருக்கும், வம்சம் வந்து பிரம்ம வம்சம், மிகுந்த சுபகரம் உண்டு இருக்கும், நேத்திரம் வந்து உபய நேத்திரம், சமபலனாய் நடக்கும் இருக்கும், சூத்திரம் வந்து அரச சூத்திரம், நன்மை உண்டாகும் இருக்கும், வயசு வந்து 59, 40க்கு மேல இருந்ததுன்னா சுபம், இப்ப இது 59 இருக்குது அதனால அதுவும் பிரச்சனை இல்லை, யோகம் சித்த யோகம், சுப பலன் உண்டாம். பஞ்சகம் ரோக பஞ்சகம் கொடுத்திருக்கு. இப்ப வந்து நம்ம வந்து நிஷ்பஞ்சகம் எல்லா சுகங்களையும் உள்ளடக்கியது அப்படின்னு போடுவாங்க. இந்த ரோக பஞ்சகம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி என்ன அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்லைனாலும் நான் என்ன சொல்றேன்னா அதனுடைய விளக்கத்தை சொல்லாம இந்த ரோக பஞ்சகம் வந்ததுன்னா நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்குதுன்னா, தானியங்களை வந்து தானமா கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த வீடு ஆரம்பிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. மற்றபடி வந்து இரவு நேரங்களில் தான் ரோக பஞ்சகம் தவிர்க்கணும்னு போட்டிருப்போம். நம்ம வந்து கண்டிப்பா இரவு நேரத்துல வந்து மனைய ஆரம்பிக்க மாட்டோம், பகல்ல தான் ஆரம்பிப்போம். அதுக்கும் வந்து இன்ன கிழமை இன்ன திசை அந்த இதெல்லாம் இருக்கு. அதனால அதை நாம வந்து கரெக்டா கண்டிப்பா கண்டுபிடிச்சு நம்ம பார்க்க முடியாது. அதனால நாம என்ன பண்றோம்னா, ரோக பஞ்சகம் வந்ததுன்னா தானியங்களை வந்து தானமா கொடுத்துட்டு நாம வந்து அந்த மனையை வந்து பூஜை போட்டோம்னா உங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். இப்ப எங்களை பொறுத்த அளவுக்கு இந்த மனையில வந்து எந்த விதமான அபசகுணமான வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. எல்லாமே அருமையான வார்த்தைகள் தான் இருக்கு. 4 வகைகளும் பொருந்தும், சுப சந்தோஷம் உண்டாகும், குடும்பம் மிகுந்த சுபமாக இருக்கும், போக பாக்கியம் செல்வம் உண்டு, இப்படி
எல்லாமே வந்து அருமையா இருக்கிறதுனால இந்த ஒரே ஒரு இடத்த மட்டும் நாம வந்து அறமார்க்குன்னு எடுக்கிறோம். இருந்தாலும் இதை மத்திம பலன்னு தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப வந்து நாம இதுக்கு கொடுக்கிற மார்க் வந்து 100க்கு 100 மார்க். இப்ப இந்த புலியன் 217 அப்படிங்கிறது வந்து 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்குது. இது ஒரு கருடமனை, அருமையான மனை. நீங்கள் வந்து ஒரு சிறந்த ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20-25 மனை அளவுகள் போட்டிருப்போம். இதுல 37 மனை வந்து 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப சின்ன மனையா இருக்கும், அதை நம்ம வைக்க முடியாது. இந்த மனை வந்து கண்டிப்பா ஒரு கரெக்டான அளவுள்ள மனை. இதை நீங்க அமைச்சுக்கலாம், அமைச்சுக்கிட்டீங்கன்னா மிகவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் நண்பர்கள்கிட்ட எங்களுடைய வீடியோவை பரிந்துரை செய்யுங்க. மேலும் நாளை இது போன்றதொரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் மேஸ்திரி. நன்றி, வணக்கம்.